சிட்னி முருகன் கோயிலுக்கும் வெங்கடாஜலபதி கோயிலுக்கும் 50,000 ரூபாய் 50,000 வெள்ளி நீங்க கொடுத்தா அவர் 2 பங்கா திருப்பி கொடுப்பாரு. கொடுத்தாரா இல்லையா? ஒரு மாம்பழம் வாங்கிக்கிட்டு என்ன கொடுத்தாரு? 2 மாம்பழம் கொடுத்தாரு. ஆண்டவனுக்கு நீ எது கொடுக்கிறியோ அது பல மடங்கு அதிகமாக உனக்கு வந்து சேரும். ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது, அந்த மாம்பழத்தை விட இந்த மாம்பழம் இனிப்பா இருக்கு. இந்த அம்மா போட்ட மாம்பழத்தை விட சிவபெருமான் கொடுத்த மாம்பழம் இனிப்பா இருக்கு. ரெண்டாவது செய்தி, கடவுள் கொஞ்சம் கொடுக்க ஆசைப்பட்டா உங்கள்கிட்ட சில விஷயத்தை வாங்கிக்குவார். எவனுக்கு கோடிக்கணக்கா பணம் வரணும்னு தலையெடுத்திருக்கோ அவன் தான் கோயிலுக்கு வந்து திருப்பணி பண்ணுவான். மற்றவனால திருப்பணி பண்ண முடியாது. அரியக்குடின்னு செட்டி நாட்டில் ஒரு ஊரு, அங்கே ஒரு செட்டியார் பெருமாள் பக்தர், திருப்பதி பெருமாள் பக்தர். ஒரு நாள் கையில நெகச்சித்து வந்துருச்சு. நெகச்சித்து என்ன தெரியுமா? வலி தாங்காது, நெக கண்ணுன்னு அதுக்கு பேரு, வலிக்கு. ஒரு இலுமிச்சம்பழத்தை குத்திக்கிட்டு சக்கரம் குத்தின பெருமாள் மாதிரி நிக்கிறாரு பாவமாரி. வலிக்குது, கீழே தொங்க விட முடியல, கஷ்டமா இருக்கு. ஐயங்கார் பக்கத்துல, சாமி என்ன, திருப்பதி பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்க, கருணை கடல், நேர்ந்துக்கிட்டா உடனே கொடுப்பார், சத்தியம் கொடுப்பார். என்ன நேர்ந்துக்கலாம்? கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கார், பரம்பரை மோதிரம், விலை மதிக்க முடியாத பச்சைக்கல் மோதிரம். ஒரு பச்சைக்கல் 1.5 கேரட் லட்சக்கணக்கில் வரும். இப்போ அப்போ 10,000 வரும். நான் சொல்ற கதை நடந்த காலத்துல 10,000 வரும். ஒன்று செஞ்சோம், என்ன, இந்த மோதிரத்தை கலட்டி உண்டியல்ல போட்டிருக்கோம். மோதிரம் கலட்ட வரல, கை வீங்கி போச்சு, விரல் வீங்கி போச்சு. பக்கத்துல இருக்க மேனேஜர் வெட்டுங்கிறார், விரலையா விட்டுறது, உள்ள கத்திரிக்கோள் போற அளவுக்கு இடம் கிடையாது ஐயா. பகவானே, நாராயணா, கோவிந்தா, வெங்கடேசா, சீனிவாசா, இந்த மோதிரம் கலட்ட வந்துட்டா மோதிரத்தை உண்டியல்ல போட்டுடுறேன் வேண்டிக்கிட்ட. பய மாட்டிக்கிட்ட 1,000 வேண்டுதல் வைப்பேன். மாட்டிக்கிட்ட வைப்பமா இல்லையா? வச்சுட்டார். அன்னைக்கு ராத்திரி தற்செயலா இந்த கைய தலைக்கு வச்சு படுத்துட்டார். தன்னை மறந்து தலை அழுத்து நிச்சா பிரஷர் கொடுத்ததா அப்படியே உள்ளே இருக்கிற பசு வெளியில வந்துருச்சு. மோதிரம் கடகடன்னு கலண்டு வந்துருச்சு. நெகச்சித்து சரியா போச்சு. காலையில மோதிரம் கலண்டு வந்துருச்சு. பெருமாளுக்கு கொண்டே உண்டியல்ல மோதிரத்தை போடணுமா வேண்டாமா? வர்ற புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு போடுறேன். ஒரு வாய்தான் பெருமாள்கிட்ட, போட வேண்டியதான் ஐயா. அவன் என்ன நேரம் பார்த்தா கொடுத்தான், ராத்திரியே ஒழுங்கு பண்ணானா இல்லையா? புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஐயங்கார்கிட்ட போய் கேட்கிறார், ஆமா இது பரம்பரை மோதிரம், போடத்தான் வேணுமா? ஐயங்காருக்கு முதலாளியை பத்தி நல்லாவே தெரியும், போட வேண்டாம், பதிலுக்கு என்ன மாதிரி பண்ணிடுவோம், என்ன பண்ணலாம்,
மதிப்பு 10,000 ரூபா, 10,000 ரூபா உண்டியல்ல போட்டுருவோம். நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்தல, ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அவத்தான் இப்படி எல்லாம் சொல்லுவேன். சரி புறப்படுங்க. புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை முதலாளி 100 ரூபா கட்டு 10,000 ரூபா எடுத்துக்கிட்டு பெருமாள்கிட்ட போய் திருப்பதியில கும்பிட்டு உண்டியல் முரட்டு, உண்டியல் மேல உண்டியல், எல்லாரும் கியூல நிப்பான். உண்டியலுக்கு கியூ நிக்கிற ஒரே ஒரு திருப்பதி தான். அங்க போய் பக்கத்துல நின்னார் மாயாவதாரா, வெங்கடேசா, கோவிந்தா, சீனிவாசா, பெருமாளே பெருமாளே பெருமாளே, 100 ரூபா கட்ட உள்ள போட்டால் டங்குன்னு ஒரு சத்தம், மோதிரமும் கலண்டு உள்ள. இனிமே உண்டியல்ல எடுக்க முடியுமா? பெருமாள் சிரிச்சுக்கிட்டார். இவர் சொன்னார், இந்த மோதிரத்தை போட மாட்டேன்னு சொன்னதுக்கு 10,000 ரூபா பெனால்டி வாங்கி விட்டியடா ஐயா. நடந்த நிகழ்ச்சி. இந்த பக்கத்துல இருக்கிற ஐயங்கார் என்ன தெரியுமா சொன்னார், முதலாளி நீங்க ரொம்ப குடுத்து வச்சோம், ஏன் திருப்பதி உண்டியல்ல போட்டா பல மடங்கு திரும்பி வரும். நம்ம ஆட என்ன விவரம் இல்லாமல கொண்டே போடுறேன், யோசிங்க. சத்தியம் வருது, நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வேண்டிய ஒருத்தர் வேலை இல்லாம இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டார். முதல் மாச சம்பளத்தை பெருமாளுக்கு போடுறேன்னாரு. சொன்ன ஒரு மாத்தையில வேலை கிடைச்சிருச்சுங்க, 20,000 ரூபாய் சம்பளம். அப்படியே கொண்டே போட்டாரு. இன்னைக்கு ஜெர்மனியில அற்புதமா நல்ல வேலை நல்லா இருக்காரு. பெருமாள் என்ன கொடுத்தாலும் பல மடங்கு திருப்பி கொடுப்பார். அவர் சொன்னார், முதலாளி உங்க வம்சம் வழங்க போகுது, உங்களுக்கு நிறைய சொத்து பத்து சேரப்போகுது. இவர் போட்டது 10,000 பிளஸ் மோதிரமும், அது மாதிரி பல மடங்கு குடும்பத்துல வருமானம் வருது. எங்க போய் தொட்டாலும் விளையுது. எதுக்கு சொல்ல வந்தேன், இவ்வளவுதான். ஒரு மாம்பழம் கொடுத்தா பகவான் 2 மாம்பழம் கொடுக்கிறான். சுவை குறைவான மாம்பழம் கொடுத்தா பகவான் சுவை கூட உள்ள மாம்பழம் கொடுக்கிறான். மூணாவது, இந்த வந்த 2வது மாம்பழம் என்ன ஆச்சு, பறந்து போயிடுச்சு. இவன் சாப்பிடல. ஏன், ஒருவேளை சாப்பிட விட்டுருந்தா இவன் என்ன சொல்லியிருப்பான், ஒரு டஜ மாம்பழம் வாங்கி கொடு, சிவபெருமான் தான் உன் கையில் இருக்காருல்ல, நம்மால் விடுவானா, ஆசை விடுமா? மனுஷன் மேனிசிய பண்டில் ஆஃப் டிசையர்ஸ், ஆசைகளின் கட்டுக்கு பெயர் மனிதன். கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் 100 ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் 1,000 ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இப்போ 10,000 ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன். சின்னப்பா தேவர் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கார், தினமும் 10,000 ரூபா வருது. இப்ப நினைக்கிறேன், நாமே நோட்டடிச்சா என்ன. மனிதன் ஆசைகளின் கட்டு, ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே. அதான் இந்த 3வது மாம்பழம் மறைஞ்சு போயிடுச்சு. ஆக இவன் பார்த்தான், இது கடவுள், இவளைத்தான் கொண்டாட்டின்னு நேற்று காலையில போய் தொட்டேன். இப்ப பார்த்தா இவ கடவுள், அணங்கு, தெய்வம். இவ கூப்பிட்ட சிவபெருமான் மாம்பழம் கொடுக்கிறார்னா இவ எங்க, நான் எங்க? இது இமயமலை, நான் சாதாரண பள்ளம். இனிமே இவளை பண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா? என்னடா பண்றது, நான் பொருள் தேட போறேன்ட்டு புறப்பட்டு போயிட்டேன். இந்த அம்மா இங்க உட்கார்ந்து சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேரத்துல 2 கணவனை சமாளிக்கணும். ஒருத்தன் உடம்புக்கு கணவன், ஒருத்தன் ஆன்மாவுக்கு கணவன். மனசுல வச்சுக்கிடுங்க, வங்கையர்கரசி பட்ட பாடு. இந்த அம்மையார் இங்க கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் அங்க போனா, வெளிநாட்டுக்கு போனா, பணம் சம்பாதிச்சா, மணமேற்குடின்னு ஒரு ஊருக்கு வந்தா, அங்க வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, பெண் குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சா அங்க சௌக்கியமா இருக்கான். இந்த அம்மா காரைக்காலில் உட்காந்து அவனை நினைச்சு, ஐயோ எங்க போனாரோ என்னவோ தெரியலீங்க, சிவபெருமானே நீதான் காப்பாற்றணும். இந்த ஊருக்கார ஒருத்தர் அங்க போனவன் அதை பார்த்துட்டான். அவனை, டே நம்ம ஊர் பரமதத்தன் இங்க இருக்கிறானே, இவன் பொண்டாட்டி மட்டும் அங்க தனியா இருக்கிறாளே. காரைக்காலுக்கு வந்து சொந்தக்காரர்கிட்ட சொல்லிவிட்டான்,
எல்லா சொந்தக்காரங்களும் பார்த்தாங்க. கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அவர்களை சேர்த்து வைப்பது உறவினர்களுடைய கடமை. சேர்க்கலார் காட்டுறாரு, நம்ம உறவினர்கள் சேர்ந்து இருக்கத பிரிச்சு வச்சு விடுறாங்க. என்னத்தையாவது சொல்றாங்க கடங்காரங்க சொல்லி, அவ்வளவுதான் நல்லா இருக்க புருஷன் கொண்டாட்டி பிரிச்சிருதுங்க. ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தது, ரெண்டு பேரும் பேரு கேட்க போனாங்க. குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே, இந்த ரெண்டு என்ன சொல்லி பிடிச்சி அப்படியே சித்தப்ப முகம் தெரியுது. வேற வேணை வேணுமா? நல்லா இருந்த அண்ணன் தம்பி ஒருத்தனை ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க. இதுகளை யாரு பிள்ளை பேரு கேட்க போச்சோம்னா, உறவு எதுக்கு? இணைப்பதற்கு, பிரிப்பதற்கு அல்ல. சொந்தக்காரங்க பூரா புனிதவதியார பல்லக்கில வச்சு தோல்ல தூட்டிக்கிட்டு போனாங்க. அதான் சார் சுற்றம். எங்க? காரைக்கால்ல இருந்து மனவேறு பல்லக்கு தான் அந்த அம்மா இறக்கியாச்சு. இவனுக்கு சேதி தெரிஞ்சுதா ஓடி வந்தான், காலில் விழுந்துட்டான். புனிதவதியார் விலகிட்டாங்க, புருஷன் காலில் விழுறான், விலகிட்டாங்க. எல்லாரும் என்னடா உன் முண்டாத்தி காலில் விழுற, இல்லை இது கடவுள், எனக்கு அன்னைக்கே தெரியும் இது கடவுள், நான் கடவுளோட குடும்பம் நடத்த முடியாது, அதனாலதான் அம்மா உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அந்த பெண் குழந்தைக்கு உங்க பேரை வச்சு புனிதவதின்னு கூப்பிட்டு இருக்கேன். காலில் திரும்ப விழுந்துட்டான். இப்ப யோசிங்க இந்த அம்மா என்ன செய்யும், இந்த அழகான உடம்பு இவனுக்காக வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய உத்தேசம் சரியா இருந்தா 25-30 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த காலத்துல கல்யாணம் 12 வயசுல, இன்னும் குழந்தை குட்டி பிறக்கல. அப்போ சிவபெருமான் வந்த பொழுது ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5-7 வருஷம் ஆகியிருக்கலாம். உத்தேசம் பண்ணுங்க, 30-க்குள்ளதே இருக்கு இந்த அம்மாவுக்கு. இவனோ வேண்டாம்ன்னுட்டான், அழகான உடம்பு, நான் சிவன் கோயிலுக்கு போகணும், சிவபெருமான பார்க்கணும், ஊரூரா போகணும். ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, 30 வயசுக்குள்ள உள்ள பொண்ணு, ஊரூரா போற பொழுது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு உண்டா? சிவபெருமானே என்னம்மா என்ன பேயாக மாற்றி விடு. பேயா போயிட்டா ஒரு பய கிட்ட வரமாட்டேன், சரிதானே? நீங்க பேய பார்த்திருக்கீங்களா? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எங்க பேய பார்த்திருக்கீங்களான்னு. பார்த்ததா 15 வருஷம், அது கூட தானே குடும்பம் நடத்துறேன். அந்த ஆளு கவலை அவருக்கு. இந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க, வணங்கு பேய் வடிவம். எப்படி வணங்கு பேய் வடிவம்? வெறும் எலும்பு தாங்க இருக்கு, தசையே கிடையாது. கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து குண்டு கண் பேய் வடிவம். யோசிங்க, நம்ம வீட்டு பொண்ணெல்லாம் மட்டமா இருந்தா கூட பியூட்டி பார்லர்ல போய் அங்கே மேக்கப் போட்டு இங்கே மேக்கப் போட்டு 7 இன்ச்சுக்கு பவுடர் ஏத்தி அது சுரண்ட சுரண்ட பவுடரா வந்து எவ்வளவு அலங்காரம் பண்றான். இந்த அம்மா என்ன கேட்டாங்க, என்னை பேய் வடிவமாக்கு. அவ்வளவுதான், வணங்கு பேய் வடிவமானார். பூமிக்கும் வானத்துக்குமா பேய் போகுது. நீங்க பேய நிஜமாவே பார்த்ததுண்டா? பார்க்கணுமா? பார்க்கணுமா? மதுரைக்கு வாங்க. ஆமாங்க, மீனாட்சி சுக்கலின் பெருமான் திருக்கோயில், மீனாட்சி அம்மன் திருக்கோயில், சிவபெருமான் சந்நிதி. சந்நிதிக்குள்ள போற போது இடதுகை பக்கத்துல ஊர்த்துவ தாண்டவன் நடராஜமூர்த்தி, ஒரு காலம் மேல தூக்கி நடராஜ தாண்டவம் திருவாலங்காடு ரத்தின சபை, கீழே பார்த்தா காரைக்கால் அம்மையார் பேய் வடிவத்தோட திருமேனி, அருமையான சிற்பம், அப்படியே பேய் வடிவம் பார்க்கணும். எந்த ஊர்? மதுரை. இன்னைக்கு அந்த திருமேனி இருக்கு. அவ்வளவுதான், அம்மா ஒரு ஊரா புறப்பட்டாங்க. ஒவ்வொரு ஊரா முத முதல்ல பதிகம் பாடியது யாரு தெரியுமா? காரைக்கால் அம்மையார். திருஞான சம்பந்தருக்கு முன்னால் பதிகம் பாடியது காரைக்கால் அம்மையார்.
அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன் என்றும் தான் எவ்வுருவோ நம்பிறான் என்பார்கட்கு என்னுரைக்கேன். எவ்வுருவோ நின்னுருவம் ஏது? சிவபெருமானே, அன்னைக்கு உன்னை பார்க்கல, இன்னைக்கு உன்னை பார்க்கல, யாராவது உங்க சிவபெருமான் எப்படி இருப்பார்னு கேட்டா நான் என்னத்தையா சொல்லுவேன்? காலையில எந்திரிச்சு பாக்குறேன், சூரியன் சிவப்பா தெரிஞ்சா அப்போ உன்னுடைய திருமேனி சிவப்பு தெரிஞ்சுது. மத்தியானம் பார்த்தேன், சூரியன் வெள்ளையா தெரிஞ்சா உன் திருமேனி வெண்ணீர் தெரிஞ்சுது. சாயங்காலம் பார்த்தேன், சூரிய கிரணங்கள் பறந்திருந்தன, உன் ஜடாமுடி தெரிஞ்சுது. ராத்திரிக்கு பார்த்தேன், இருட்டா இருக்கு, உன் கழுத்திலே உள்ள இருட்டு திருமீலகண்டம் தெரிஞ்சுது. காலையில மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எதை பார்த்தாலும் உன் திருமேனிதான் எனக்கு தெரியுது. காலையே போன்றிலங்கும் மேனி, கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு, மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கிருளே போலும் மிடரு. இதுக்கு பேர் அற்புத திருவந்தாதின்னு பேர். எத்தனை பாட்டு பாடினாங்க தெரியுமா? 143 பாட்டு பாடினாங்க அம்மா. முத முதல்ல பதிகம் பாடியது காரைக்காலம்மையார். முத முதல்ல அத்தாதி பாடியது காரைக்காலம்மையார். முத முதல்ல வெண்பா பாடியது காரைக்காலம்மையார். முதல் முதல்ல கட்டளை கலித்துறை பாடியது காரைக்காலம்மையார். முதல் முதல்ல கடைசி பாட்டிலே தன் பெயரை வைத்து திருக்கடைக்காப்பு செய்யலாம் என்று ஞான சம்பந்தருக்கு காட்டி கொடுத்தது காரைக்காலம்மையார். ஏன் முத முதல்ல பாடுனதே காரைக்காலம்மையார் தான். அதனாலதான் அம்மையாருக்கு அவ்வளவு பெருமை. நேரம் இல்லை, வேகமா போறேன். பல நாட்கள் இங்கே அந்த பேய் பேய் வடிவம் எல்லா ஊர்லயும் கும்பிட்டுருச்சு. இப்ப சிவலோகத்துக்கு போகணும். மவுண்ட் கைலாஷ், கைலாசத்துக்கு போகுது பேய் வடிவம். கைலாசத்தை காலால மிதிக்கப்படலாம். நான் முதல் முறை கைலாஷ் யாத்திரை போற பொழுது திபேத்து பெருமக்கள் அந்த கைலாசத்தை சுத்தி வந்தாங்க. நாங்க காலால நடந்து போனோம். 3 நாள் ஆச்சு 54 கிலோமீட்டர் தாண்டதுக்கு. அதுக்குள்ள மூச்சு வெளியில வந்துருச்சு. முத நாள் 18 கிலோமீட்டர் திரபுக்குல போய் தங்கினோம். அங்கதான் அந்த பொன்மயமான கைலாசம் தெரிஞ்சு. ராத்திரி போய் படுத்து ராத்திரி 1 மணிக்கு திடீர்னு சிறுநீர் கழிக்கணும். எந்திரிச்சு வெளியில வர்றேன், ஜோதிமயமா கைலாசம் தெரியுது. எல்லா மலையும் மண்மலை, இது மட்டும் பொன்மலை. ராத்திரி 1 மணிக்கு இங்க ஜோதிமயமா தெரியுது கைலாசம். மறுநாள் காலையில அந்த சூரிய ஒளி படுற பொழுது பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிடிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே, மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அந்த பொன்னார் திருமேனி தெரிகிறது கைலாஷ். முத நாள் ராத்திரி திரமுக்கு. அடுத்த நாள் நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான். ஒரு மலை ஏறி இறங்கி அடுத்த மலை ஏறி இறங்கி இன்னும் 15 கிலோமீட்டர் போகணுங்கிறான். கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் ரெண்டாவது நாள் மூச்சு முட்டி ஒரு வழி ஆயிடுச்சு. 3வது நாள் 8.8 கிலோமீட்டர். 28 18 8 54 கிலோமீட்டர் நடந்து பரிக்கிரமா வரலாம், சுத்தி வரலாம். அம்மையார் கைலாசத்துக்கு போறாங்க. அப்ப நான் பார்த்தேன், திபெத்து பெருமக்கள் தரையில பூர பனி ஒரு சாக்கு விரிக்கிறாங்க. சாக்கல விழுந்து கும்பிடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, திரும்ப சாக்க விரிக்கிறாங்க, திரும்ப கும்பிடுறாங்க. 54 கிலோமீட்டரும் நடந்து போகாமல் கும்பிட்டு 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 கிட்டத்தட்ட 8 நாட்கள் சுத்துறாங்க. சார், ராத்திரி எங்க படுப்பீங்க? எந்த இடத்துல ராத்திரி 8 மணி வருதோ அந்த இடத்துல சாக்க போர்த்திக்கிட்டு படுத்துருவோம். நம்ம எல்லாம் படுத்தா மறுநாளைக்கு அவரா இருக்க மாட்டோம், அதுவா மாறி போயிடும். ஆமாங்க, அவ்வளவு குளிர் நடுக்குது திபெத்து பெருமக்கள். அப்பதான் தெரிஞ்சது நம்முடைய பக்தி என்பது 0.00001. அவங்க பக்தி தான் 1. அப்படி கும்பிடுறாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? காலால மிதிக்கப்படாதான்
தலையால நடந்து போறாங்க. ரெண்டு கை கீழே, தலை கீழே, கால் மேலே. அம்பாள் மீனாட்சி பார்க்கறா அங்க இருந்து. இது யாரு? இப்படி ஒரு திருமேனி வருதே. கைலாஷ் போற பொழுது கௌரி குண்டம் கும்பிட்டுத்தான் மேல போகணும். கௌரி குண்டம் அம்பாள் குளித்த இடம். தண்ணி பச்சை பச்சையா இருக்கும். படுபள்ளம். இறங்க நாங்க பயந்து ஷெர்பாவை விட்டு தண்ணி கொண்டாரு சொன்னோம். பச்சையா இருக்கு தண்ணி. தலையில தெளிச்சுக்கிட்டோம். அருமையான இடம் கௌரி குண்டம், அம்பாள் இருக்கக்கூடிய இடம். அதுக்கு மேல கைலாசம். கைலாசத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியாது. தூரத்தை நின்று பார்த்துட்டு வரலாம். அந்தா அங்க தெரியும். ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அப்பால் இங்க இருந்து பார்க்கலாம். கைலாசம் போனா வர முடியாது. ஏன் தெரியுமல்ல? ஆக்சிஜன் கிடையாதுங்க. நம்ம என்னத்துக்கு ஆகிறது? காது தகராறுனா மிஷின் வைக்கலாம், கண்ணு தகராறுனா கண்ணாடி போடலாம், மூச்சு போனா முடிஞ்சில்ல போச்சு. ஆமாங்க, புடிச்சு இழுத்தனும். அந்த அம்மையார் போறாங்க. மேல இருந்து அம்பாள் பராசக்தி பார்த்துட்டா, இந்த என்பு யாக்கை அன்பின் திறம் என்னே. இந்த யாக்கை என்ன யாக்கை? என்பு யாக்கை அன்பின் திறம் என்னே. இப்படி ஒரு எலும்பு உடம்பு, இது அன்போட வருதே. யார்? சிவபெருமான் சொல்கிறார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகள். பேணுவதுன்னா என்ன அர்த்தம்? தற்காத்து தற்கொண்டார் பேணி, தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். வீட்டுக்காரரை பேணுவதுன்னா என்ன அர்த்தம்? வேலை விலக்கி அவருக்கு சோறு போடுறது ரொம்ப முக்கியம். இந்த அம்மா எனக்கு சோறு போட்டவர். வரும் இவள் நம்மை, சிவபெருமான் என்னைன்னு சொல்லப்படாது இல்ல, அதுக்காக ஒரு மரியாதை பண்மை. வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான். இந்த வேடம் வருந்தி கேட்டு பெற்றாள். இந்த திருமேனியை அவள் கேட்டு பெற்றாள். நம்மை பேணும் அம்மை. வந்த உடனே அம்மானாரா சிவபெருமான். அவ முதல்ல பேசல. சிவபெருமான் என்ன சொன்னார்? அம்மையே நாரா, அப்பா நாளா. ஏன் அம்மையே? பெரிய புராணத்தில் அம்மையே ஏன் தெரியுமா? சிவபெருமானுக்கு அம்மாவே கிடையாது, பாவம். கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. இப்போ ஒரு அம்மா கிடைச்சி போயிட்டா சந்தோஷத்தில் அம்மான்னார். இல்லை, வேற அர்த்தம். தாயே, உனக்கு கல்யாணம் ஆச்சு, நீ புருஷனோட இருந்த, நான் வந்து இந்த மாம்பழத்துல ஒரு தகராறு பண்ணி விட்டுட்டேன். நான் சாப்பிட வந்ததுனால தானே உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போனான். ஒருவேளை உன் புருஷன் உன் கூட இருந்திருந்தா உனக்கு ஒரு குழந்தை வந்திருக்கும்ல. அந்த குழந்தை உன்னை அம்மான்னு கூப்பிட்டு இருக்கும்ல. இப்ப குழந்தை இல்லை, இல்லை, அதுக்கு நான் தானே காரணம். என்னை மன்னிச்சுக்கோ, நானே உனக்கு புள்ள அம்மான்னு கூப்பிட்டாராம். சரிதானா? இல்லாட்டி அவரையே அம்மான்னு கூப்பிடணும். இவ என்ன சொல்றா? அப்பானாளா. அப்பா தானே, குழந்தை அப்பான்னு கூப்பிடுற பழக்கம் தானே. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அப்பானாளா. இப்ப மூணு பேருக்கு சந்தோஷமா. யாரு மூணு பேருக்கு? சிவபெருமானுக்கு, பார்வதிக்கு, காரைக்கால் அம்மையாருக்கு. அம்மையாருக்கு என்ன சந்தோஷம்? புள்ள கிடைச்சிருச்சு. சிவபெருமானுக்கு என்ன சந்தோஷம்? அம்மா கிடைச்சிட்டா. பார்வதிக்கு என்ன சந்தோஷம்? மாமியார் கிடைச்சிட்டா. மாமியார் கிடைச்சா சந்தோஷப்படணும். இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் என்ன பண்றது சொல்லுங்க. மூணு அம்மா. உமாதேவிக்கு மாமியார் இல்லை, இல்லை. இப்ப மாமியார் வந்துட்டாங்க. நல்ல மாமியார், நல்ல பாட்டு பாடுற மாமியார், வீட்டுக்காரர் ஆட்டத்துக்கு பாட்டு பாடுற மாமியார். கிடப்பாளா? இப்பதான் முக்கியமான இடம். அம்மா, உனக்கு நான் என்ன செய்யணும்? உலகத்தில் தாயை பார்த்து புள்ள இதைத்தான் கேட்கணும். அம்மா, உன்னை எப்போ கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடணும்னு கேட்கப்படாது. இன்னைக்கு எங்கள் இந்தியா பூரா என்னை மன்னிச்சுக்கிடுங்க, வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். வயிற்றில் இடம் கொடுத்தவளுக்கு வீட்டில் இடம் கொடுக்க வசதி இல்லை.
எங்கேயோ கொண்டு போட்டு வச்சிருக்கிறோம். முதியோர் இல்லங்கள் பெருக பெருக நம்முடைய பண்பாடு சுருங்கிக் கொண்டே போகிறது என்பதை மக்கள் உணரவில்லை. என்ன கேட்கிறார்? அம்மா உனக்கு நான் என்னம்மா செய்ய? யாரு கேட்கிறார்? சிவபெருமான் கேட்கிறார். நினப்புல வச்சுக்கிடுங்க. இந்த அம்மா என்ன கேட்டா? கைலாசத்துல பாதியை எழுதி கொடுன்னா கேட்டா. நம்மளா இருந்தா விட்டுருவோமா? சிவபெருமான்ல கேட்கிறாரு. என்ன தெரியுமா கேட்டா? இரவாத இன்ப அன்பு. ஐயா உங்ககிட்ட அன்பு செலுத்தணும் ஐயா. இந்த பிறவி இல்லை, அடுத்த பிறவி இல்லை. கடவுள் நம்மகிட்ட வந்தா என்னங்க கேட்கணும் யோசிங்க. கடவுள் வந்தா என்ன கேட்கணும்? ஒரு 100,000 வெள்ளி கேட்போமா? அது எவனோ கொடுத்துட்டு போறேன், இதுக்கு எது கடவுள்கிட்ட போய் நிற்பானே? கடவுள் வந்தா என்ன கேட்கணும் தெரியுமா? ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா அழகா சொன்னிச்சு, பிறவாமை கேட்கணும்னுச்சு. நம்மளுக்கெல்லாம் என்ன பக்குவம் அல்ல. ஒரு கோயில்ல குருக்கள் பூஜை நல்லா பண்றவர், நல்ல உயர்ந்த குருக்கள், எதிர்த்தாப்புல சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டேன். இவருக்கு நம்ப முடியல. யார் அது? மேக்கப் எல்லாம் தெளிவா இருக்கு, எந்த டிராமா கம்பெனியோ தெரியல, கங்கை இருக்கு, சந்திரன் தெரியுது, புலித்தோல், பாம்பு பெல்ட்டு. யாரு? நம்ம சிவபெருமான். என்னடா அது? நீங்க யாரு? நான் தான் சிவபெருமான். இதை வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. நம்ப முடியல. வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. ஆனா ஒண்ணும் மேக்கப் தத்ரூபமா இருக்கு. அட பாவி, நான் சிவபெருமான் தான் ஏன் வந்திருக்கேன்? இல்லையே, நம்ப முடியலையே. ஒண்ணு செய்ய, என்ன? இந்த மணியை தொட்டு தங்கமாக்குங்க. நம்புறேன். சிவபெருமான் மணியை தொட்டார், மணி தங்க மணி ஆயிடுச்சு. குருக்கள் நம்பிட்டார், வெளியில வந்தார். கோயிலுக்கு வெளியில பெருங்கூட்டம் நிக்குது. சிவபெருமான் உள்ள காட்சி கொடுத்தார். எல்லாரும் இப்படி பார்த்தாங்க. 8:45 வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு குருக்கள். திடீர்னு என்ன ஆயிடுச்சு இவருக்கு? நிஜமா சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, மணியை தங்கமாக்கி விட்டார். பித்தளை மணி தங்கமாகி விட்டது. எம்பெருமான் தொட்டார், தங்கமாயிற்று. உள்ள நிக்கிறார், வாங்கோ. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒருவய உள்ள வரல. எங்க சிவபெருமான் வந்திருக்கிறார்னா உள்ள வந்து பார்க்கணுமா வேண்டாமா? ஒருத்தனும் உள்ள வந்தீங்க. குருக்களுக்கு என்னடா இப்படி ஆகி போயிட்டாங்களே, கடவுளே வந்திருக்கா, இவங்களுக்கு பார்க்க கொடுத்து வைக்கலையே. 10 நிமிஷம் ஆச்சு, எல்லாம் திரும்பி வந்தான். அண்டா குண்டா டப்பா டவரா அவ்வளவு தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்? சிவபெருமான் கொடுத்து தங்கமாக்கணும். அட கடவுளே, சிவபெருமானே வந்தா கூட தங்க வேணும்னு நினைக்கிறியே. நம்ம அப்படித்தான ஐயா கேட்போம். அம்மா என்ன கேட்டாங்க? அந்த பாட்டுக்கு 100,000,000 கொடுக்கலாம். இரவாத இன்ப அன்பு. என்ன அன்பு? இன்ப அன்பு. கடவுள்கிட்ட அன்பு செலுத்தினால்தான் நிலையான இன்பம் கிடைக்கும். மற்ற எல்லா இன்பத்துக்கும் முடிவு உண்டு. அத்தனை இன்பத்துக்கும் there is a limit. கடவுள் இன்பத்துக்கு தான் லிமிட்டே கிடையாது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். கடவுள் வந்தா என்ன கேட்கணும்? பிறவாமை வேண்டும். சரி, வேண பாக்கி இருந்தா பிறக்கணும். சைவ சித்தாந்தம் வர்ற அன்னைக்கு அதையெல்லாம் பேசுவோம். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல். உன்னை என்றும் மறவாமை வேண்டும். ஒருவேளை பிறப்பு வந்துட்டா, கணக்கு மிச்சம் இருந்தா பிறவி வந்துடும். ஒருத்தர்கிட்ட 500,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு கொடுக்காம செத்து போயிட்டேன். அவரை ஏமாத்தி விட்டனா இல்லையா? அப்படித்தான் நினைக்கிறேன். அடுத்த பிறவியில அவரு எனக்கு பிள்ளையா வந்து பிறப்பாரு. எல்கேஜிக்கு 50,000, யூகேஜிக்கு 1,00,000, எம்பிபிஎஸ்க்கு 70,00,000 கலட்டணும். பழைய கடன் தீர்ந்துடும். கணக்க முடிக்காம போக முடியாது. யாரு யாரையும் ஏமாத்த முடியாது. அப்படி பெண பாக்கி இருந்து பிறவி எடுத்து விட்டா
இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உனை என்றும் பரவாமை வேண்டும். நான் என் பிரார்த்தனையில் அதைத்தான் கேட்கிறேன். கடவுளே பிறவி வேண்டாம்னு கேட்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் கிடையாது. நம்ம பண்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கே, இந்த அவ்வளதையும் அனுபவிக்க ஆசைப்படுறோமே, அப்ப எப்படி நம்ம பிறவி கணக்க முடியும்? ஒரு பிறவி வந்துட்டா உன்னை மறக்கப்படாது. திரும்ப தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, திருமந்திரம், பெரிய புராணம் படிக்க வைக்கணும். கடவுளே எத்தனை பிறவி வேண்டாலும் கொடுத்துக்கப்போ, இதெல்லாம் படிச்சா நான் கடத்தேறிடுவேன். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் வரவாமை வேண்டும் இன்னும் வேண்டும். என்னப்பா என்ன வேணும் கேளுமா? நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். நீ ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் பாடிக்கொண்டு உன் திருவடி கீழ் இருக்க வேண்டும். திருவாலங்காட்டுக்கு வா அம்மா, நீ பாடு நான் ஆடுகிறேன். இன்னைக்கும் அரக்கோணத்துக்கு பக்கம், சென்னைக்கு பக்கம், திருவாலங்காடு ரத்தின சபை ஊர்த்துவ தாண்டவ நடராஜா உள்ளுக்க ஒரு மண்டபம், நாலு பக்கமும் சுவரு, மண்டபத்துக்குள்ள போக முடியாது. நான் போய் குறுக்களை கேட்ட, என்னையா நாலு பக்கம் சாத்தி கிடக்க உள்ள என்னதான் இருக்கு? தெரியாது. திறந்து பார்க்கலையா? சுவத்தை உடைச்சாத்தான் உண்டு. ஆனா ராத்திரி காதை வச்சு கேட்டோம்னா இனிய இசையும் ஒலியும் கேட்குதுங்கிறார். இன்னிசை வீணை யாழ் பாடுறது நடனமாடுறது எல்லாம் கேட்குதுங்கிறார். கொடுத்து வச்ச குருக்கள் கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறதுக்கு ரொம்ப பிறவி தவம் பண்ணி இருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. இன்னைக்கும் இங்க போய் பாருங்க, ராத்திரி கதவு நாலு நாலு பக்கமும் சுவருன்னா எப்படி உள்ள போவீங்க? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் புண்ணியவன் உடைக்கிறேன்ட்டான். நம்மாடு எங்கிட்டான் இந்தியாவில் நீங்கள் என்னை மன்னிச்சுக்கணும், யாருக்கெல்லாம் கடவுள் பற்றி இல்லையோ அவரையா பார்த்துத்தான் நாங்கள் ஆபீசராக போடுவோம். எங்கள் தலையெழுத்தையா என்ன ரொம்ப கவலைப்படுறேன், நம்பிக்கை இல்லாதவர் உடைக்கிறேன்னாரா? நாலாவது நாள் வேற இடத்துக்கு மாற்றி விட்டாங்க எப்படியோ, பயந்து போனார். வேணாண்டு அப்பா இன்னைக்கு யாரும் கிட்ட போறதில்லை, இன்னைக்கு அந்த இடம் அப்படியே இருக்கு. அறவாதி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். 63 நாயன்மார்கள்ல ஒரே ஒரு காரைக்கால் அம்மையார் தான் உட்கார்ந்திருப்பாங்க. அது பெண்மைக்கு கொடுத்த பெருமைன்னு சொல்லப்படாது. அப்படின்னா மங்கையர்க்கரசி யாரும் நிற்கணும், இசைஞானி யாரும் நிற்கணும். 63 பேர்ல 3 பெண்கள், சுந்தரருக்கு அம்மா இசைஞானியார், மங்கையருக்கு தனி அரசி காரைக்கால் அம்மையார். 3 பேர்ல 2 பேர் நிற்கிறாங்க, இந்த அம்மா மட்டும் ஏன் உட்கார்ந்துருக்கார்? ஆடுறவர் ஆடுற பொழுது பாடுறவர் உட்கார்ந்து தானே பாடுவாரு, இவர் ஆடிக்கிட்டேயா பாடுவாரு? அறவாதி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். உன் திருவடி கீழ் நான் இருக்க வேண்டும். அதனாலே இன்றைக்கும் அம்மையார் கீழே அமர்ந்திருக்கிறார். இதுல என்ன சார் சிவநெறி இருக்கு? இன்னைக்கு தலைப்பு சிவநெறி இல்லையா, முக்கியமான சிவநெறி இருக்கு. கோயில்ல போய் வழிபாடு செய்வதை விட, வீட்டுல ஒரு பூஜை செய்வதை விட, வீட்டுல சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்வதை விட, ஒரு சிவனடியாருக்கு சோறு போட்டால் எல்லா பாவங்களும் போய்விடும். அதுதான் வழி. இப்போ சுருக்கமா திருஞான சம்பந்தர் காட்டிய ஒரு சிவநெறி வழிபாடு சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சிவநெறின்னா என்ன அர்த்தம், ஆண்டவனை அடைவதற்கான ஒரு வழி, ஒரு பாதை. 12 செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சது, அதனால வேகமா போறேன். 1, பூவும் நீரும் சுமந்து வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க. நம்மளால முடியாதா? பூவோடு நீர் சுமந்தேத்தி, ஞாபகம் வருதா? அப்பர் சுவாமி வாக்கு, மாதர் பிறை கண்ணியானை மலையார் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன்
அடியார்கள்லாம் போவாங்க நான் பின்னால போவேங்கிற அப்பர் சுவாமி. யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இன்னொரு நாளைக்கு பார்க்கிறோம் அப்பர் சுவாமியே. பூவோடு நீர் சுமந்து ஏற்க வேண்டும் ஒண்ணும் சிவ வழிபாடு, ரெண்டு மலரிட்டு வணங்க வேண்டும். ஒரு பூவாவது கொண்டே போடணும், முடிஞ்சா மாலை கட்டி போடணும். இங்க வந்த உடனே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனார் நண்பர். உட்கார்ந்து மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க காலையில மத்தியானம் ஆண்டவன் கோயில் திருப்பணி. மாலை கட்டி வழிபாடு செய்யணும். நான்கு ஆலயத்திலே திருமேனிக்கு திருமுழுக்கு ஆட்ட வேண்டும் நீராட்டல். ஐந்து வாயார அர்ச்சனை செய்ய வேண்டும். வடமொழி தெரிஞ்சா வடமொழி அர்ச்சனை, வடமொழி தெரியாதா தமிழ் பாட்டு அர்ச்சனை. அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் அர்ச்சனை. வேத மந்திரம் தெரிஞ்சா வேத மந்திரம், தெரியாதா நல்ல தோத்திர பாட்டுக்கள், நல்ல தோத்திர பாட்டுக்கள். கோயிலுக்குள்ள வந்தா ஊர்க்கதை பேசக்கூடாது. ரொம்ப பேர் செல்ல எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்தியாவை சொல்றேன். இங்க பேசிக்கிட்டே சிவபெருமான பிரகாரம் வர்றான். இது எப்படி இருக்கு? என்ன சிவபெருமானை விடவா அந்த செல்லுல பேசுற ஆளு முக்கியமா போயிட்டாரு? நீங்க என்ன மன்னிச்சுக்கணும், சர்ச்சில் செல் பேசுறது கிடையாது, மசூதியில் செல் பேசுறது கிடையாது. நம்ம தான் இந்த தப்பெல்லாம் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. செல் பேசக்கூடாதுங்க, தூக்கி வச்சிருங்க. கடவுளோட பேசக்கூடிய இடம் ஆலயம். மனசு முழுக்க அவன்கிட்ட தான் போகணும். வாயார பாடுங்கள். சத்தம் போடுறது, பிள்ளை குட்டிகளை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு பக்கம் அது சத்தம் போடுறது கோயிலுக்குள்ள வழிபாடு பண்றவங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது. நம்ம அதெல்லாம் வசதியா பண்ணிடுறோம். ஒன்றும் என்ன மன்னிச்சுக்கிடுங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போகணும்னு இஸ்லாமியர்கள் சொன்னார்கள். எல்லாம் ஒழுங்கா மசூதிக்கு போறாங்க. ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போகணும்னு கிறிஸ்தவ நண்பர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒழுங்க போறாங்க. எப்ப வேணாலும் கோயிலுக்கு போகலாம்னு நம்ம இந்துக்கள் சொல்லிவிட்டாங்க. நம்ம எப்பவுமே கோயிலுக்கு போறது இல்லை. தனியாயத்தை பார்த்தீங்களா? கோயிலுக்கு போகணும், வழிபாடு பண்ணணும், தோத்திரம் தவிர வேற பேச்சு பேசக்கூடாது. கண்டிப்பா வச்சுங்க. இனிமே இல்லைன்னா கூட அதை பழகி கொள்ளுங்கள். ஆலய மலையாளத்தில் உள்ள ஆலயங்கள் இதை பின்பற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் எப்பவோ விட்டுட்டோம். ஊர்க்கதையெல்லாம் பேசுறதுக்கு இடம் எது? கோயில். எல்லாரையும் பார்த்து சிவபெருமா நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏ அப்பா, யாரை பார்க்க வந்த, என்ன பார்க்க வந்தா பார்த்துட்டு போகணும். ஜபம் ருத்ராட்சம், முடிஞ்சா ருத்ராட்சத்தை வச்சு ஜபம் பண்ணுங்கள். பல கோடி மடங்கு நெக்குளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் சம்பந்த சுவாமி. அக்கு மாலைன்னா என்ன அர்த்தம்? ருத்ர அக்கம் அச்சம், அதை வச்சு மாலை வச்சு ஜபம் பண்ணுங்க. திருநீறு பூசுங்கள். கூறு கொண்டாய் மூன்று ஒன்றாய் கூட்டிவோர் வெங்கடையால் மாறு கொண்டார் புறமெறித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்த மீதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய். சந்தனம் நமக்கு விபூதி தான், விபூதிய பூசு ரொம்ப முக்கியம். கோயில்ல தீர்த்தம் இருந்தா தீர்த்தம் ஆட வேண்டும். இந்தியாவில் பல தீர்த்தங்கள், மூர்த்தி தலம் தீர்த்தம், பரமனை பாடி ஆட வேண்டும். மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலாய் நினைத்தெடுவாரிடர்களையாய் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி. கோயிலுக்குள்ள போனா நல்ல பாட்டுக்களை பாடுங்கள். ஆறுமுக நாவலர் பெருமான் புஸ்தகத்தை தூக்கிட்டு போய் படனம் பண்றான் பாரா. கந்தபுராணத்தை பாடு சொல்லு. ஒருத்தர் பாட ஒருத்தர் அர்த்தம் சொல்ல கோயிலுக்குள்ள வேற சிந்தனை இருக்கப்படாது. அன்பால் உருகி அழுது ஆண்டவனை வாழ்த்துங்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
ஓதுவார், அவர்தான் ஓதுவார். காதலாகி கசிந்து கண்ணீர் பல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. சார், கோயிலுக்குள்ள பெண்களை கூட்டிக்கிட்டு போய் வழிபாடு பண்ணலாமா? பண்ணலாம். எவ்வளவு தூரம் வரைக்கும் கூட்டிக்கிட்டு போகலாம்? சிவபெருமானை தொடர வரைக்கும் கூட்டிக்கிட்டு போகலாம். இதுதான் பெரிய புராணம். அவ்வளவுக்கு கூட்டிக்கிட்டு போகலாம், மறக்காதீங்க. சேக்கிழார் பண்ண பெரிய புரட்சி இது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிடவா? அயவந்தின்னு ஒரு ஊரு, திருநீல நக்கர்னு ஒரு அந்தனர், பெரிய பரமஞானி. வீட்டில் எப்பவும் அக்னி கோத்திரம், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வேள்வித்தி, வேள்வி மூணு வேளையும் இந்த வேள்வித்தி கும்பிடக்கூடிய பரமஞானி, பெரிய அந்தனர். அயவந்தி கோயிலுக்குள்ள போறார், பெண்டாட்டியவும் கூட கூட்டிக்கிட்டு போறார். சிவலிங்கத்துக்கு பக்கத்துல நின்று அபிஷேகம் பண்றார். அந்த அம்மா தேவையானதை எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த அம்மா எங்க நிக்கணும் யோசிங்க. எடுத்து கொடுக்குறாங்களா? அபிஷேகம் ஆயிட்டு இருந்தது. மேல இருந்து ஒரு சிலந்தி பூச்சி விழுந்துருச்சு, எட்டுக்கால் பூச்சி, முரட்டு சிலந்தி, ஸ்பைடரா ஏதோ பேர் வச்சுங்க. எட்டுக்கால் பூச்சி மேல இருந்து விழுந்துருச்சு. இந்த எட்டுக்கால் பூச்சி மேல விழுந்தா அந்த இடம் கொப்பளமா போயிடும். தசம் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? பூன்னு ஊதிடுவாங்க. ஊதினா எச்சில் பட்டுரும். இந்த எச்சில் பெரிய மருந்து, எச்சில் மிகப்பெரிய மருந்து. அது பட்ட உடனே அந்த கொப்பளம் சரியா போயிடும். நம்ம ஊர்ல பண்ற பழைய காரியம். இந்த அம்மா என்ன பண்ணாங்க? சிவபெருமான் திருமேனியில சிலந்தி விழுந்த உடனே ஓடிருச்சு. ஐயோ, சிவபெருமான் திருமேனியில விழுந்துருச்சு, அவருக்கு கொப்பளம் ஆயிடுமே, பூன்னு ஊதிட்டாங்க. சரியா தப்பா? எச்சில் பட்டுருச்சு, நம்மளுக்கு கோபம் வந்துருச்சு. அனுசிதம் செய்து விட்டாய், போ, வீட்டுக்கு வராதே, கோயில்ல இரு. ஊதலாமா? ஊதுன தூரத்துல நின்றுக்காள்னு புரியுதா? பெண்கள் எங்க வரைக்கும் போகலாம்னு தெரியுதா? அங்க வரைக்கும் போய் வழிபாடு செய்யலாம். ஊதியாச்சு, ஊதின உடனே தள்ளி விட்டுட்ட, வேண்டாம், அனுசிதம், போ. அந்த அம்மாவை அங்கே விட்டுட்டு இவர் நிம்மதியா வீட்டுக்கு போயிட்டார். படுத்தார், தூங்கிட்டார். எனக்கு ஆச்சரியம், ஏன் நமக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? அம்மா சௌரியமா தூங்கிட்டாரு. கனவுல பெருமான் காட்சி கொடுக்கிறார். சிவலிங்கம் ஊதுன இடம் ஒழுங்கா இருக்கு, ஊதாம சிலந்தி ஓடுன இடம் கொப்பளமா இருக்கு. நீ பேசாம விட்டுருந்தா என் உடம்பெல்லாம் அவ ஊதி இருப்பா, இந்த கொப்பளம் வந்திருக்காது. என்னடா அவசரப்பட்டுட்டியே? யாரு பேசுறா? சிவபெருமான். ஓடி வந்து அந்த பெண்டாட்டிய பார்த்து கும்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரா? பேர் தெரியுமா? திருநீல நக்கர். அப்ப என்ன புரியுது? பெண்களை அழைத்து கொண்டு செல்லலாம். அந்த காலத்துல அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளே தொட்டு அபிஷேகம் செய்யலாம். என்ன நெறிப்பட வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு நெறி இல்லாம போச்சே. அதனாலதான் பயப்பட வேண்டியிருக்கு. சில பேர் கோயில் வாசலுக்கு வெளியிலே நிக்க வைக்க வேண்டியிருக்கு. என்ன உள்ள வந்தா வேணே? என்ன பண்ண சொல்றீங்க? பக்குவமா இருக்கக்கூடிய சமயத்தில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அங்க வரைக்கும் போகலாம். நிறை உரை ஒன்னே ஒண்ணு, அது பின்னாலேயும் தொடரும். ஆண்டவனை அடைவதற்கு வழிபாடு சிவநெறி. இப்படியெல்லாம் வழிபாடு பண்ணுவது ஒரு வகை. இன்னொரு வகை, கஷ்டப்படக்கூடிய உயிர்களுக்கு கஷ்டத்தை மாற்றுவது மிகச்சிறந்த சிவநெறி. அதைத்தான் ஞானசம்பந்தர் செய்தார், அதைத்தான் அப்பர் சுவாமி செய்தார், அதைத்தான் சுந்தரமூர்த்தி செய்தார். ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். திருமருகல்னு ஒரு ஊர், திருமருகல் சிவன் கோயில், வாழமரம் அங்கே ஸ்தல விருட்சம், திருப்புகலூர் பக்கத்தில். எனக்கு ஒரு ஆசை, இதெல்லாம் சுத்தி வரணும்னு சுத்தி வந்திருக்கேன். அடிக்கடி போய் கும்பிடுறது, இந்த பேட்டரியை சார்ஜ் போட்டுக்கிறது.
அப்பத்தானே ஒழுங்கா இருக்கா. திருமறைகளுக்கு பக்கத்துல வைப்பூர்ல ஒரு செட்டியார், அவருக்கு ஏழு பொண்ணு. அந்த காலம் ஏழு பொண்ணுன்னா என்ன ஆகிறது? இன்னைக்கு எல்லாம் பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய காலம். அந்த காலம் பொண்ணுக்கு பணம் கொடுத்து மாப்பிள்ள வந்து கூட்டிகிட்டு போறான். என்ன பெண்கள் தொகை குறைச்ச, ஆண்கள் தொகை அதிகம். சப்ளை அண்ட் டிமாண்ட் தியரி. ஆமா, ஆண்கள் அதிகம் பெண்கள் குறைச்ச. பெண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போவான். ஒரு ரகசியம் சொல்றேன், வெளியில போய் சொல்லிடாதீங்க. இன்னி ஒரு காலம் அப்படி வரப்போகுது. கூடி அம்மா, இப்போ ஆண்கள் தொகை கூடிக்கிட்டு போகுது, பெண்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு போகுது. இனிமே கல்யாணத்துக்கு நிக்கிற பையன் ஒரு 50 லட்சம் கொண்டுகிட்டு போய் மாமனார்கிட்ட கொடுத்து விட்டு பொண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு வரப்போறான். வந்துகிட்டே இருக்க அந்த காலம் வெளியே சொல்லிவிடாதீங்க. நமக்குள்ள தேவ ரகசியமா இருக்கட்டும். ஏழு பொண்ணு அவருக்கு, தாமன் செட்டியார். ஒரே ஒரு சகோதரி, அவளுக்கு ஒரே ஒரு பையன். ஐயோ, என் பையனுக்கு நான் பொண்ணுக்கு எங்க போவேன், என்கிட்ட பணம் இல்லையே. அண்ணா காலில் விழுந்தா, என்ன உனக்கு ஏழு பொண்ணு, ஒரு பொண்ணை என் பையனுக்கு கொடுத்து விளக்கேற்றி வைக்க சொல்லு. அது என்னமோ தெரியல, மருமகள் வந்துதான் விளக்கேற்றணுமா? ஆமா, மகாலட்சுமிக்கு சமானம் மருமகள். மறுன்னா என்ன அர்த்தம்? மனம் வீசக்கூடிய இடையினரூனா, வல்லினரூனா இல்ல, மனம் வீசக்கூடிய மகள். சரி, என் பொண்ணுல ஒரு பொண்ணு உன் பையனுக்கு கொடுத்துட்றேன். சகோதரி காலமாயிட்டா, இந்த பையன் போய் மாமா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டான். மூத்த பொண்ணு சுசீலா, நம்மளுக்கு ஒரு டாக்டர் வந்து 50 லட்சம் கொடுத்து சுசீலாவை கல்யாணம் பண்ணிட்டு கிட்டார். அடுத்த பொண்ணு லீலா, நம்மளுக்கு ஒரு இன்ஜினியர் வந்து அதுவும் போயிடுச்சு. அடுத்தாப்புல ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவரும் கல்யாணம் பண்ணி, ஒரு பிசினஸ் மேன் வந்து அவரும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்து 50 லட்சம் கொடுத்து அடுத்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முடிஞ்சு வச்சு ஒத்த பொண்ணு பாக்கி 7வது பொண்ணு. இவன் தோட்டத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கும் மாமா மாப்பிள்ளை பார்க்கிறார். அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு, கோடிக்கணக்காக கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன செய்யலாம்? பிள்ளையாருக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம். என்ன பண்ணுவா? அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அத்தான்னு ஆச்சரியப்பட்டு நிமிந்தான். என்ன, எப்போ அத்தைக்கு அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்பவே ஒரு பொண்ணு உங்களுக்கு. தெளிவா பேசுறா பாருங்க, பெண்களுடைய அறிவு எல்லையற்றது. இப்போ 6 பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு, 7வது பொண்ணு நான் தான் இருக்கேன். 8வது பொண்ணு பெத்துக்க எங்க அப்பாவுக்கு வயசு பத்தாது, அதனால நான் தான் மிச்ச பொண்ணு உங்களுக்கு. நான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார். ஒன்று செய்வோம், புறப்படுவோம், போவோம். திருமருகல் கோயிலில் போய் எனக்கு தாலியை கட்டுங்க. பெண் முன்னால போக இந்த ஆம்பளை பின்னாலே போன. கோயிலுக்கு வந்தாச்சு, கோயில் சாத்தியாச்சு. எழுத்தாப்பட சத்தரம், அந்த திண்ணையில் அவன், இந்த திண்ணையில் இவர். அந்த காலத்தில் சத்தரம் வீட்டில் எல்லாம் திண்ணை இருந்துச்சு. திண்ணைன்னா தெரியுமா? முன்பகுதியில் உள்ள ஒரு வெளிப்புற, ஒரு வெளிப்புற இடம். யாராவது வந்தால் படுத்திருந்துட்டு போவான், மோர் கொடுப்போம். இன்னைக்கு திண்ணையை பூரா இடிச்சு விட்டு நாயை கட்டி வச்சு விட்டான். ஒரு பய வரப்படாது, ரொம்ப பக்குவமாயிட்டான். என்ன பண்ணுறது? இந்த திண்ணையில் இவன், அந்த திண்ணையில் அவன். பார்த்தீங்களா? நிச்சயம் பண்ண உடனே பொண்ணை டூவீலரில் வச்சு கூட்டிக்கிட்டு போகிறான். இன்னைக்கு இது மாமா பொண்ணு, அத்தை மகனும். நிச்சயம் பண்ணலை, கல்யாணம் ஆகலை. அந்த திண்ணையில் அவ, இந்த திண்ணையில் இவன். தூங்கிட்டாங்க. விடிஞ்சுது, திரும்பி பார்க்கறா, இவன் எந்திரிக்கல, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கடவுளே இப்படி ஆகி போச்சே, நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, நான் தூய்மையானவள் நான் எப்படி நிரூபிக்க முடியும்? அவன் கூட ஓடி வந்துட்டியேன்னு கேட்பாங்களே. கல்யாணம் ஆகலையே, கடவுளே இப்படி ஆகிப்போச்சே, சிவபெருமானே இவனுக்கு உயிரை கொடு. மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் சாம்பல்ல இருந்து உடம்பை உண்டாக்கி உயிரை கொடுத்தில்ல, இப்ப உடம்பு கிடக்கு, உயிரை கொடு. அழ ஆரம்பிச்சு அந்த பொண்ணு. காலையில 7 மணி திருஞான சம்பந்தர் அந்த பக்கம் வர்றார். கோயில் அந்த பக்கம், சத்திரம் இந்த பக்கம்.
கோயில்ல மேல ஒளி சத்திரத்துல அழுக ஒளி. நம்ம எங்க போவோம்? கோயிலுக்கு போனா பிரசாதம் கொடுப்பேன், அழுகிற வீட்டுக்கு போனா நம்மளும் சேர்ந்து அழுகணும். அதான் டிவியில காசை கொடுத்து விட்டு அழுதுகிட்டே இருக்கவே பத்தாது. இதுக்கு வேற இங்க வந்துமா அழணும்? வேண்டாம் போ. நம்மள அப்படித்தானே செய்வோம். சம்பந்த சாமி இங்க வந்துட்டார், உள்ள வந்து பார்க்கிறார், இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. கதையெல்லாம் கேட்டார், புரிஞ்சு போச்சு. சிவபெருமானே, இவ கண்ணீரை துடைத்து திருமணம் பண்ணி அழைத்து கொண்டு உள்ளே போவேன். சடையாய் என்னுமால், சரணி என்னுமால், விடையாய் என்னுமால், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. சடையுள்ள பெருமானேங்கிறா, கங்கையை தாங்கி கருணை காட்டிய சடை இவளுக்கு காப்பாற்ற வேண்டாமா? இவளை சரண்டி என்கிறாள், விடையிலே வரும் பெருமானே என்கிறாள், வெறுவா விழுகிறாள், அழுகிறாள். உன் ஊர் கோயிலிலே மலர்ந்திருக்கிறது எது? குவளை மலர்ந்திருக்கிறது. இவள் குவளை கண் அழுது கூம்பி இருக்கிறது. மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. சிந்தாய் எனுமால், சிவனே எனுமால், முந்தாய் எனுமால், முதல்வாய் எனுமால், மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. கும்பிடுறவளுக்கு துன்பத்தை கொடுத்தா உன் கோயிலுக்கு நாளைக்கு யாரு வருவா? சிவபெருமான் பார்த்தார், அப்பனே விஷத்தை எடுத்துடுறேன். விஷம் மாறிட்டு எழுந்தான். ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டார். இதுதான் சிவநெறி. கோயிலுக்குள்ளே போய் பதிகம் பாடுவதை விட அழுத பெண்ணின் கண்ணீரை மாற்றி அவளுக்கு திருமணம் செய்து உள்ளே அழைத்து கொண்டு சென்றால் சிவபெருமான் நமக்கு காட்டக்கூடிய நல்ல வழி அது. சம்பந்த பெருமான் ஒரு பக்கம் பூவோடு நீர் சுமந்து ஏத்து என்கிறார், இன்னொரு பக்கம் அழுத கண்ணீரை துடை என்கிறார். பெரியவரான சிவநெறி அழுத கண்ணீரை துடைப்பது, ஆண்டவன் திருவடிக்கு மலர் சார்த்தி வழிபடுவது என்று இன்றைய உரையை இறைவனுடைய திருவருள் கருணையினாலே இந்த ஆலயத்து பெருமக்களுக்கு நன்றி சொல்லி, வெங்கடேஸ்வர பெருமாள் கருணைக்கு நன்றி சொல்லி, இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். இதுவரை நமக்கு நாயன்மார் காட்டும் சிவநெறி எனும் பொருள் பற்றி சொற்பொழிவாற்றிய பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு சகமூட்டத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் பேராசிரியர் அவர்களை சொற்பொழிவாற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு தந்த வெங்கடேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினருக்கும் சகமன்றத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இரு கடல் வையது முன்னம் நீ பூரே நல்வினை பயனடே, முழுமணி தரளங்கள் மன்னு காவிரி சூழ் திருவலம் சோழி வாணனை வாயார பண்ணியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலகுலாவிய நீர்மலிவணியன் அழகிற் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பலம்.